السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பிற்குரிய அவர்களே 2020 ஆண்டினுடைய ஹஜ் பற்றி இன்றைய சவுதி அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது சவுதிக்குள்ளே வாழக்கூடிய அடுத்த நாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல விரும்பினால் அவர்கள் தங்களுடைய பதிவை ஆன்லைன் மூலமாக இணையத்தின் மூலமாக பதிந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஹஜ்ஜு பற்றி என்றால் தற்போது சவுதி என்ற நாட்டின் எல்கைக்குள் வாழ்பவர்கள் மட்டுமே ஹஜ்ஜி செய்வதற்குரிய வாய்ப்பு வழங்கப்படுகிறது உலகின் வேறு எந்த நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களுக்கும் ஹஜ்ஜி செய்வதற்குரிய வாய்ப்பு அனுமதி இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை இந்த நேரத்தில் இதுபோன்ற நிலைமை இதற்கு முன்பு எப்போதாவது இருந்திருக்கிறதா என்பது பற்றி ஒரு சில வரலாற்று குறிப்புகளை உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் இந்த ஹஜ் கடமை என்பது ஆதம் நபியுடைய காலத்திலிருந்தே காபாவை சுற்றுவதும் காபாவில் வழிபாடுகள் நடத்துவதும் வழமையாக இருந்தாலும் நம்ம நீண்ட நெடிய அந்த வரலாற்றுக்கின் பக்கம் செல்லவில்லை நபிகள் நாயகத்தின் வருகைக்கு பிறகு நபிகள் நாயகம் நபியாக வந்த பிறகு ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய அரசின் ஒரு பகுதியாக மற்ற மக்கா என்ற அந்த மக்காவின் பகுதி இணைக்கப்படுகிறது இப்படி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டில் ஹஜ் கடமையாக்கப்படுகிறது அந்த ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட 1441வது ஆண்டில் நம்ம இருக்கிறோமா இல்லையா இதுவரையிலும் உண்டான வரலாற்றில் கிட்டத்தட்ட 1430 ஆண்டு கால ஹஜ்ஜினுடைய வரலாற்றில் இது போன்ற நிலைமை எங்காவது இருந்திருக்கிறதா என்று நாம் ஆராய்கின்ற பொழுது வரலாற்றில் சில காலகட்டங்களில் ஹஜ்ஜு நிறுத்தப்பட்டிருக்கிறது பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு காரணம்னாக்கா பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசியல் காரணங்களுக்காக தொற்று நோய் காரணங்களுக்காக என்று பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு கட்டங்களில் முஹம்மதுல் பாஹிஸ் என்ற முஹம்மத் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் இது பற்றிய ஒரு கட்டுரையை இப்ராஹிம் முஹம்மது என்ற ஒரு ஆய்வாளர் கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி அன்று இது பற்றி ஒரு கட்டுரையை ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார் இந்த ஆய்வு கட்டுரையில் இந்த 1431 வருஷ வரலாற்றில் ஒரு 40 முறை ஹஜ்ஜுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது இடையூறுனாக்க இந்த 40 தடவைகளில் சில சமயங்களில் மொத்தமாக ஹஜ்ஜு நிறுத்தப்பட்டிருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் சில நாட்டவர்கள் வர முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டது அல்லது ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 40 கட்டங்களிலே 40 வருஷங்களிலே இந்த ஹஜ்ஜுக்கு இடையூறுகள் தடைகள் ஏற்பட்டதாக அந்த இப்ராஹிம்ங்கிற அந்த ஒரு ஆய்வாளர் தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் என்ன செய்கிறாரு தெரிவித்திருக்கிறார் இன்னொரு ஆய்வாளர் சொல்றார் இல்லை அது 40 இல்லை இந்த 1431 ஆண்டு கால வரலாற்றில் கிட்டத்தட்ட 22 வருஷங்களில் இந்த ஹஜ்ஜுக்கு பல்வேறு விதமான தடைகள் ஒன்று ஒட்டுமொத்தமாக ஹஜ்ஜு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு வர முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று மற்றொரு ஆய்வாளர் சொல்றாரு இதில் எப்படி இருந்தாலுமே அந்த அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் ரெண்டு எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும்போது எல்லாம் ஒன்றாக தான் தெரியுது ஒரு 10 வருஷம் ஒரு நிகழ்வுனால ஹஜ்ஜு செய்யாமல் இருந்தாங்கன்னா அதை ஒரு ஆள் 10 கணக்கிடுவார் இன்னொரு ஆள் 22 சொல்லக்கூடிய ஆள் 1 கணக்கிடுவார் இப்போ ரெண்டு பேர் 40, 22 சொன்னாலும் அதை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் நினைச்சாங்க சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதில் முதலாக ஹிஜ்ரி 317ஆம் ஆண்டில் இந்த ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லா ஹிஜ்ரி 9ல ஹஜ் கடமையாவதா இல்லையா அதற்கு பிறகு வருஷம் ஹஜ் நடக்குது அந்த ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு
ஹலீஃபாக்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, உமர், அபுபக்கர், உஸ்மான் அலி எல்லாம் இருந்தாங்களா இல்லையா, இவங்களுடைய வஃபாத்துக்கு எல்லாம் பிறகு ஹிஜிரி 317 ஆண்டுல ஒரு அயோக்கியன், இஸ்லாமிய பேர்ல இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியன், அபு தாஹிருல் குர்முத்தின் அவனுடைய பேரு. இவன் பஹ்ரைன்ல இருந்த, பஹ்ரைன்ல ஒரு ஆட்சியாளராக இருந்தான், பஹ்ரைன்ல ஒரு ஹஜருங்கிற ஏரியால இருந்தவன். இவன் என்ன நினைச்சானாக்கா, இந்த ஹஜ் இருக்குதா இல்லையா, இந்த ஹஜ்ஜி அவன் முஸ்லீம் பேர் தாங்கியாக இருந்து இஸ்லாத்திற்குள்ளேயே இருந்தவன், ஹஜ்ஜி ஜாஹிலியாவுடைய காலத்தில் உள்ளது, அறியாமை காலத்து செயல்பாடு, எனவே இந்த ஹஜ்ஜிக்கெல்லாம் என்ன அனுமதி அளிக்க கூடாது, தடை செய்ய வேண்டும் என்று ஹிஜ்ரி 317 ஆண்டு ஹஜ்ஜுடைய அந்த நடவடிக்கைகள், ஹஜ்ஜுடைய செயல்கள் தொடங்கக்கூடிய அந்த துல் ஹஜ்ஜினுடைய 8வது நாள் யவ்மு தர்வியா, அந்த நாளில் காபாவுல வந்து ஒரு படையோடு வந்து வாளை பிடித்து கொண்டு ஹஜ்ஜிக்குனுங்க யாரு வந்தாலும் வெட்டி வீழ்த்திடுவேன், கொலை பண்ணி போடுவேன் மிரட்டினா, அதை மீறி ஹஜ்ஜிக்கிறது செய்தாங்க மக்கள் போனாங்க, அந்த மக்களை என்ன செய்யறான், அவன் கொண்டு குவிச்சான். கிட்டத்தட்ட அந்த அந்த ஹிஜ்ரி 317 ஒரு 30,000 பேரை, 30,000 பேரை கொண்டு குவித்ததாக வரலாற்றில் எழுதப்படுகிறது. அப்ப அந்த யவ்மு தர்வியாலேயே இந்த ஒரு பயங்கர நடந்து விட்டதுனால இப்ப ஹஜ்ஜினாலே அரஃபா, இப்ப அந்த வருஷம் அரஃபா என்ன செய்யல நடக்கல, அந்த 30,000 பேர் அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டாங்க, அதாவது தொழுகை நடத்தப்படாம, குளிக்க கஃபன் செய்யப்படாம, குளிப்பாட்டப்படாம அந்த இடத்துலயே என்ன செய்யப்பட்டாங்க, அடக்கப்பட்டார்கள். அவன் அங்க இருந்த ஹஜருல சூது இருந்த அந்த ஹஜருல சூரை திருடி கொண்டு பஹ்ரைன் உள்ள ஹஜருங்கிற நாட்டுக்கு சென்று அங்க ஒரு ஆலயத்தை கட்டி அதுல வச்சுக்கிட்டு எல்லாரும் இங்க வாங்க என்று அழைத்தானா. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 10 வருஷங்கள் ஹஜ்ஜி அங்க என்ன செய்யல நடைபெறவில்லை என்று ஒரு வரலாற்று குறிப்பை நமக்கு செய்யறாங்க சொல்கிறார்கள். அது மாதிரி இப்னு கதீர் என்ற பேரறிஞர் அல் பிதாயா வல் நிஹாயா என்ற நூல்ல குறிப்பிடுகிறாரு, ஹிஜ்ரி 357 ஆண்டு, ஹிஜ்ரி 357 ஆண்டுல மக்காவை சுற்றி கடுமையான தொற்று நோய் இருந்தது, மாஷ்ரி அப்படிங்கிற ஒரு நோயினுடைய பேரு. அப்ப மக்காவை சுற்றி, மக்காவிலும் மக்காவை சுற்றியும் கடுமையான தொற்று நோய்கள் இருந்தது. அந்த மக்காவுக்கு அந்த சமயத்தை வந்தவங்க பெரும்பாலும் அதிகமான மக்கள் இறந்து போனார்கள், மொட்டகங்கள்லாம் இறந்து போச்சுது. அந்த அப்ப அந்த காலத்துல வந்து ரொம்ப குறைவான மக்கள் தான் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. இந்த ஹஜ்ஜிக்கு வந்தவங்களே செய்தாங்க, அந்த ஹஜ்ஜிக்கு பிறகு பல பேர் இறந்து போனாங்க. அப்ப அந்த 357 ஹஜ்ஜிக்கு ஒரு இடையு, ஹெஜ்ரி 357 ஹெஜ்ரி 357 ஆண்டும் இந்த ஹஜ்ஜிக்கு ஒரு தடையான வருஷமாகவே இருந்திருக்கிறது. அது மாதிரி வரலாறுல இன்னும் சில வருஷங்களை சொல்லாங்க, 417 ஈராக் இருக்காது, ஈராக்கில் உள்ள மக்களால் ஹஜ்ஜிக்கு வர முடியலனாக்கா, ஈராக்கை சுற்றில் கடுமையான குளிர், அங்கே ஓடக்கூடிய அந்த ஃபுராத் நதியெல்லாம் உறைஞ்சி போச்சுதான், மக்கள் வந்து வெளியே இறங்க முடியாத அளவு கடுமையான குளிர் இருந்ததுனால அந்த நாட்டிலிருந்து மக்களால் இல்லை ஹஜ்ஜிக்கு வர முடியல. அது மாதிரி 419 இருந்து மசூரில் உள்ளவங்க சில அரசியல் சூழ்நிலைகளால் ஹஜ்ஜிக்கு வர முடியல. 421 சில பகுதிகளில் வந்து விலைவாசி உயர்வுனால செய்து அந்த பகுதி மக்கள் ஹஜ்ஜிக்கு வர முடியல. இப்படி மொத்தமாகவோ அல்லது குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருந்தோ என்று இந்த மாதிரி காலங்கள்ல எல்லாம் ஹஜ் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தடைப்பட்டிருக்கிறது என்ற வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுடைய ஹஜ்ஜும் சவுதியில் வாழக்கூடியவங்க அல்லாத மற்றவங்களுக்கு தடைபட்டு இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கிறது. தடைபட்டு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி 25 லட்சம் பேர் 2005 நீங்க எடுத்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 2005 சவுதியில இருந்து உள்ளவங்க ஒரு 16 வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவங்க 16 லட்சம் பேர், சவுதிக்கு உள்ளவங்க ஒரு 7 லட்சம் பேர், அப்படி பார்த்து 22-23 லட்சம் அந்த 2005 அந்த 23 லட்சம் பேர் வந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டு செய்யறாங்க கூடிக்கிட்டே வந்து, கடந்த வருஷம் கிட்டத்தட்ட வெளிநாட்டு ஹாஜிகள் ஒரு 19 லட்சம் என்றும், இந்த உள்நாட்டு ஹாஜிகள் ஒரு 6-7 லட்சம் பேர் என்றும், 25 லட்சத்தை தாண்டி இருந்தது கடந்த வருஷத்தினுடைய ஹஜ்ஜாஜிகளுடைய எண்ணிக்கை இருந்தது. ஆக 25 லட்சம் ஹாஜிகள் வந்த இடத்துல இந்த ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து ஹஜ்ஜாஜிகள் வர முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. வர முடியாத நிலைமை இருப்பதனால சவுதிக்குள்ள இருக்கக்கூடியவங்களை கொண்டே இந்த வருஷம் ஹஜ் செய்யறாங்க, இவங்க நடத்துவதற்கு போறாங்க. அதுவும் இல்ல, பெருவாரியான எண்ணிக்கையில இல்ல, சவுதிக்குள்ள இருக்கக்கூடியவங்கள கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அப்படிதான் ஒரு இது தீர்மானம் போட்டுக்கிறாங்க,
ஒரு 10,000 பேரை மட்டும் அனுமதிக்கிறது. இந்த 10,000 பேர் யார், இந்த 10,000 பேர்ல யாருக்கு முன்னுரிமைனாக்கா இந்த கொரோனா தடுப்பு பணியில முன்கள வீரர்களான இது போராடுறாங்களா இல்லையா, மருத்துவர்கள், சிவிலியர்கள், அது மாதிரி அந்த சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள், அது மாதிரி இந்த சுத்த பத்தங்கள் ஈடுபடக்கூடிய அந்த இந்த சுத்தங்களை செய்யக்கூடியவர்கள் என்று இந்த மாதிரி இந்த கொரோனா தடுப்பு பணியில முன்களத்தில் நின்று போராடக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இடத்துல ஒரு 10,000 பேரை கொண்டு இந்த வருஷம் ஹஜ் என்ன செய்கிறது, நடைபெற போகிறது. அப்ப என்ன செய்யல, கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு அனுமதி என்ன செய்யல. அப்ப 25 லட்சம் பேரு கடந்த வருஷங்களை போல இந்த வருஷம் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜிக்காக வேண்டி நாடி இருந்தாங்க, ஹஜ் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் இருந்தாங்க, அந்த நியத்தை அந்த எண்ணத்தை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன செய்யல, வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் அவர்கள் பாக்கியவங்கள் தான். ஏன் பாக்கியவங்கள்னாக்க ஒரு சிறந்த பரிசு இது, அப்படித்தானே. அவங்க ஹஜ்ஜிக்காக வேண்டி அவங்க நியத்து செய்து நாடி எல்லாத்துக்கும் தயாராகிவிட்ட நிலையில அவங்க அவங்க எல்லாம் ரெடி, ஆனா வேற காரணங்கள்னால ஹஜ்ஜிக்கு வந்து வர முடியலனாக்கா ஹஜ்ஜி செய்யாமலேயே ஹஜ் செஞ்சு அந்த பாக்கியத்தை அவங்க ஹஜ் ஹஜ்ஜினுடைய நன்மையை அவர்கள் பெறாங்க. அப்ப இது மிகப்பெரிய ஒரு பம்பர் பரிசு. அந்த மக்கள் இருந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி நாடிய மக்கள் இருந்து என்ன ஹதீஸ் இருக்கா இல்லையா, அல்லாஹ் வழக்குகள்ல சொல்லுவானா, எப்படி சொல்லுவானா, என்னுடைய அடியார்கள் வந்து தீமையை நாடியாச்சுனாக்கா அதை நீங்க தீமையா பதிவு செய்யாதீங்க இதுவரையிலும், அந்த அந்த கெட்ட செயலை அவன் செய்யறது வரையிலும். அவன் கெட்ட ஒரு கெட்ட காரியத்தை நாடி அந்த கெட்ட காரியத்தை நான் செஞ்சாதான் கெட்ட காரியம் செஞ்சதாக பதிவு செய்யப்படுகிறது. அதே மாதிரி வழக்குகள் அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியார்கள் ஒரு நன்மையை நாடிட்டாங்கன்னாக்கா, நல்ல காரியத்தை நாடிட்டாங்கன்னாக்கா அவங்க செய்யவில்லை என்றாலும் அந்த காரியத்தை செஞ்சதாக எழுதுங்க. செஞ்சாங்கன்னாக்கா அதுக்கு பல்மடங்கு கூலிகள் எழுதுங்க. ஒண்ணுக்கு 10, 10 வந்து இழந்து மாதிரி இது அந்த ஒவ்வொரு கட்டங்களுக்கு ஏற்ப அது வரும். இப்போ இதுல வரக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நன்மையை நாடி நாடிட்டாலே அதை செஞ்சது மாதிரி ஒரு கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செஞ்சுறான் வழங்கிடுறான். செய்கின்ற பொழுது மேலும் பல்மடங்கு கூலிகளை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆக இந்த வருஷத்தினுடைய ஹஜ்ஜை நாடி இருந்தவர்கள் அந்த ஹஜ்ஜிற்குரிய வாய்ப்பு அவங்க அவங்க ஒன்றும் செய்யல, அந்த வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தல. அல்லாஹ் சில சூழல்கள் ஏற்படுத்தி இருப்பதனால தடுக்கப்பட்டு இருந்தாலும் அந்த மக்கள் பாக்கியவான்கள். ஹஜ் செய்யாமலேயே ஹஜ்ஜினுடைய அந்த நன்மையை ஹஜ்ஜி அந்த மிகப்பெரிய பம்பர் பரிசை, அது பெரிய பரிசா இல்லையா, ஹஜ்ஜினுடைய பரிசு. ஹஜ்ஜன்னா ஹஜ்ஜினுடைய கூலி சாதாரண கூலி இல்லை, மிகப்பெரிய கூலி. அப்ப அந்த பம்பர் பரிசை பெற்றவர்களாகத்தான் அந்த 25 லட்சம் முஸ்லீம்கள் செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆக இப்படி இது அவர்கள் ஹஜ்ஜி செய்யாமல் இருந்தாலும் ஹஜ்ஜி செய்யாத நிலையிலேயே அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் மிகப்பெரிய சிறப்புக்குரியவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.